ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே மகிழ்ந்து கழிகூற கடவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, நாமத்தை உயர்த்தும்படியாக இங்க கூடி வந்திருக்கிறோம். அப்பொழுது உடைய ஜனங்களும் உடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்கள் உம்மை என்றைக்கும் புகழ்வோம். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய துதியை உடைய துதியை சொல்லி வருவோம். ஹல்லேலூயா. என்ன செய்வோமா? என்றைக்கும் புகழ்வோம். தலைமுறை தலைமுறையாக அவருடைய துதியை சொல்லி வருவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் சொல்லி இந்த நாள்ல அவரை பார்த்து நாம் பாட போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி தேங்க்யூ லார்ட். நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்று இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்று இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்துடுவேன். பாக்குற மாதிரி சொல்லுங்க, அப்பதான் நீங்க பாடுறப்ப என்ன பண்றீங்க அவங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, நான் பாடி திருப்பி சொல்லுங்க. ஒரு பேர் வெக்கப்பட்டே சொல்றாரு, அவருக்கே தெரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. நான் பாடி பாருங்க, இயேசுவின் வாழ்க்கையில எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். அவரை பாடுகிற பொழுது தானாக மகிழ்ச்சி நம்மை நிரப்புகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிற நேரத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம்? நம்மளால அதை வெளிக்காண்பிக்கிறப்போ யோசனையா இருக்கு. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல விடுதலையோடு நாம் ஆராதிக்க ஆயத்தமா இருப்போம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி தேங்க்யூ ஃபாதர். நான் பாடி மகிழ்ந்துடுவேன். பாடி மகிழ்ந்திடுவே,
விசாசு பாருங்க, நம்ம எப்பெல்லாம் கலங்குறோமோ அதுல தான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கிற, நான் எதுக்குடா கலங்கணும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு கூட ஜீவிக்கிற பொழுது இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஐ வர்ஷிப் எ காட் ஹூ இஸ் அலைவ். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். பாருங்க, நம்மளோடு கூட அவர் ஜீவிக்கிறபடினால, நம்மோடு கூட அவர் இருக்கிறபடினால கலக்கம் எது? பக்கத்துல சொல்லுங்க, கலங்காதீங்கன்னு சொல்லுங்க. எது வரட்டும் போட்டும், கலங்காதீங்க. ஏன்னா ஒரே காரணம், வேற எந்த ரீசனும் கிடையாது. பாருங்க, ஜீசஸ் இஸ் அலைவ். ஆமென். பக்கத்துல இருக்கு பாத்து சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமமே பொழுதாக. ஒரு புதிய பாடல் இன்னைக்கு பாட போறோம். பாருங்க, தேங்க்யூ லார்ட். சங்கீதம் 103
ஃபாதர் வர்க்மான் சார் ஒரு பாடலாக்கி இருக்கிறார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்ப கவனிங்க பாப்பா, அவர்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டுகிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கு. பூமிக்கு பூமிக்கு வானம் எவ்வளவு பெரிதா இருக்கிறதோ அவருடைய கிருபை தனக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவ்வளவு பெருசா இருக்கு. அல்லேலூயா. அவன் அக்கிரங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கும் நோய்க்கும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. வந்தாலும் விரட்டி விட்டுருவோம். கர்த்தர் நாம் மயப்படுவதாக. ஆமென். We have nothing to do with sickness. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம டாக்டர் ரிப்போர்ட்டுக்கும் வசனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நம்ம வந்து டாக்டர் ரிப்போர்ட் உண்மைதான், அதுல வந்து தப்பு கிடையாது, ஆனா அதை விட உண்மை இந்த சத்தியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரும் நோய்களை எல்லாம் குணமாக்கினார்னு வாசிச்சு பாருங்க. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Let us live in that divine healing. ஹல்லேலூயா. இந்த சுகத்திலே வாழ நாம் பழகிக்கொள்வோம். கர்த்தர் நாம் மயப்படுவதாக. வியாதிகளை குணமாக்குகிறவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பாடுகிற பொழுதே உங்களை குணமாக்க இயேசுவினாலே முடியும். Thank you Lord Jesus. அவர் எத்தனை நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஒரு நாளும் மறவாதே. ஆத்மாவே நன்றி சொல்லு, ஒரு உள்ள தோழி. ஆத்மாவே நன்றி சொல்லு, ஒரு உள்ள தோழி. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்மாவே ஆத்மாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்மாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்மாவே நன்றி சொல்லு, ஒரு உள்ளத்தோடு. ஆத்மாவே நன்றி சொல்லு, ஒரு கிருபை இரக்கங்களா பணிமுடி சூட்டுகிறா. ஒன்றும் செய்ய முடியாது சூட்டுகிறார். ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி
ஆண்டவர் போன போன வாரங்களில் உள்ள மெசேஜ் எல்லாம் கேட்டு பாருங்களேன். நம்ம ராஜா விட்டு பிள்ளைங்க, நம்முடைய எல்லா தேவைகள்னாலும் அவர் ஏற்கனவே நம்மை திருப்தி ஆக்கி விடுகிறார். அதனால நம்ம போக்கஸ் எல்லாம் கொஞ்சம் திருப்பணும். என்ன செய்யணும்? கொஞ்சம் டர்ன், பக்கத்துல இருக்கும் பாத்துங்க, டர்ன். ஏற்கனவே உள்ள போக்கஸ்ல இருந்து கொஞ்சம் திருப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசந்த வாசிக்கிற பாருங்க. Thank you Lord Jesus. Hallelujah. Thank you Father. கர்த்தரில் ஆண்டவர் உங்களை என்னையும் பலப்படும்படியாய் அழைக்கிறார். ஏன்னா பாருங்க, நமக்கு போராட்டங்கள் யாரோட இல்லை, மனுஷங்களோட இல்லை. நிறைய பேர் நிறைய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம், யார் நமக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்கள் மேலே நம்ம எல்லா கோபத்தையும் ஃபோக்கஸையும் திருப்பிடும். நம்ம ஃபோக்கஸை வேற ஆள் பேரில் திருப்பணும். நம்ம ஃபேமிலியிலே பாருங்க, யாராவது ஒருத்தங்க ஏதாவது பேசிட்டாங்கன்னா நம்ம அவங்க மேலே ஒரு கசப்பை என்னாலும் வச்சிருக்கோம். அது நமக்கு தான் பிரச்சனையாவே ஒரு பாய்சன் மாதிரி உள்ளே இருந்துட்டு இருக்கு. ஆனால் ப்ராப்ளம் அங்கே இல்லை, மனுஷனோட நமக்கு என்ன இல்லை, போராட்டம் கிடையாது. ஹல்லேலூயா. அவங்க நமக்கு இந்த பிரச்சனைகள் உண்டாக்கி நம்ம இருதயத்தை கலங்க பண்ணும்படியாய், தேவன் வைத்த மகிழ்ச்சியை திருடும்படியாய் பிசாசு என்ன செய்யறா, ஆட்களை வச்சு இப்படி ஒரு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கு. ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் வைங்க, ஒன்லி வென் வி ஐடென்டிஃபை திஸ், நம்ம சமாதானத்தை நீங்கள் நானும் காப்பாத்திக்க முடியும். அது மாத்திரம் இல்ல, உறவுகளை காப்பாத்திக்க முடியும். நிறைய நேரத்துல இதை புரிந்து கொள்ளாதனாலதான் உறவுகள் உடைந்து விடுகிறது. இன்னைக்கு இது ரிப்பேர் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆகியது. ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லா உறவுகளையும் ஒட்ட வைக்கிற, சீர்படுத்துகிற தேவன் இங்க இருக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோட ரத்தத்தோட இல்லைங்க, துறைத்தனங்களோடு இருக்கிறது. சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும்படியாக தேவன் அழைக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் ஆண்டவர் பாருங்க, நமக்கு இந்த விசுவாசம் மேற்கொள்வது கடினமானதா இருக்கு, ஆண்டவர் பாருங்க ஈஸியா செஞ்சுட்டு போயிட்டே இருக்காரு. ஏன்னா ஹி வாஸ் ஆல்வேஸ் ப்ரிபேர்ட் அண்ட் ஹி ஆல்வேஸ் நோஸ் ஹூ இஸ் தி ப்ராப்ளம். அவருக்கு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு எப்பயும் அவருக்கு ஆயத்தமா இருந்தார். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து நாம் ஆயத்தப்படுகிற நேரத்தில் இவைகளை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு எனக்கு பலன் தருவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரில் பலப்படு, அவர் சத்துவத்தில் பலப்படு. Thank you Jesus. கரங்களை தட்டி Thank you Father. Oh Lord, thank you Jesus. கர்த்தரில் பலப்படு, அவர் சத்துவத்தில் பலப்படு. வல்லமையில் பலப்படு விசுவாசியே, நீ பலப்படு. கர்த்தரில் பலப்படு, அவர் சத்துவத்தில் பலப்படு. வல்லமையில் பலப்படு விசுவாசியே, நீ பலப்படு. மாம்சம் ரத்தத்தோடல்ல, மாம்சம் ரத்தத்தோடல்ல, சத்துரு சேனையோடு போராட்டம் நமக்கு உண்டு. சத்திய வசன கச்சை கட்டி, நீதியின் மார்க்கவசம் தரித்து,
சத்திய வசன கச்சை கட்டி நீதியின் மார்க்கவசம் தரித்து எதிரியை வீட்டி நீ முன்னேறி செல்லு இயேசுவை நாமத்தை தொடர்ந்து செல்லு சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு. ஹல்லேலூயா. உங்களை என்னை சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து எதிர்த்து நிற்க சொல்லுங்க. நாம் நின்றால் போதுங்க, அவனால் ஒன்னும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நாம் ஆயத்தப்பட்டாலே போதும், அவன் ஓடி போக வேண்டியது ஆகிவிடும். வேற எதுவும் அவனால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஊழியர் சொன்னது ஞாபகம் வருது, ரொம்ப டிப்ரெஷன் அது இதுன்னு உலகத்துல அது பெருசா பேசுறாங்க. அது வந்து ஒரு மெழுகு மாதிரியா நமக்குள்ள அப்படியே அந்த சோர்வு, இந்த டிப்ரெஷன், இந்த மன அழுத்தம் அதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. இப்படி பெரிய பெரிய நிறைய நமக்கே புரியாத மாதிரி வார்த்தை சொன்னா நமக்கு அது பெருசா தெரியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உள்ள அவங்களுக்கே என்ன வியாதின்னு தெரியலன்னா இதுல சொல்லி விட்டுருவாங்க. அப்படி ஏதாவது கண்டுபிடிக்க முடியலன்னா அது வந்து வேற ஒன்றும் இல்லை, உள்ள கொஞ்சம் டிப்ரெஷனா இருக்கு அப்படின்ட்டுவாங்க. அது வந்து மெழுகு மாதிரியா, கையை தட்டி கதவு மூடி சத்தம் போட்டு இயேசுவை பார்த்து அவரை துதித்து பாடுகிற போது எல்லாம் உருகுன்ற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியில நிறைந்த ஒரு 5 நிமிடம் செபித்தால் போதும், இதெல்லாம் உருகும். என்னங்க டிப்ரெஷன்? ஹல்லேலூயா. காணாமல் போகிவிடும். தேவனுடைய அக்கினிக்கு முன்பாக இதெல்லாம் ஏமாற்றணும். ஓ எஸ் லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுமி நிற்போம். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்ப என்ன செய்ய போறோம்னா, சந்தோஷமா ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம்,
போராட்டம் எங்களுக்கு இருக்க ஆண்டவரே, ஆனா எங்களை பலப்படுத்துன்னு சொல்லி நல்ல கையை தட்டி பாட போறோம். தேவன் உங்களை என்னை பலப்படுத்துகிறவர், பலத்தினால இடை கட்டுகிறவர், சோர்வுகளை நீக்குகிறவர், டிப்ரெஷன்லாம் அழிக்கிறவர். இவையெல்லாம் மெழுகு போல உருகும்படியாய் தேவன் இங்கே வருவார். உங்களை பலப்படுத்தும்படியாக கர்த்தரில் பலப்படு. நல்ல கையை தட்டி தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். சொல்லுங்க, எனக்கு இந்த சோர்வுக்குலாம் சம்பந்தம் இல்ல. Nothing, depression has nothing to do with me. Jesus is alive. கர்த்தரில் பலப்படு, கர்த்தரில் பலப்படு, அவர் சத்துவத்தில் பலப்படு, வல்லமையில் பலப்படு, விசுவாசியே நீ பலப்படு. நீ பலப்பட வேண்டியவர். வல்லமையில் பலப்படு, விசுவாசியே நீ பலப்படு. போராட்டம் ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முன்னேறி செல்லும்படியாய் தேவன் உங்களுக்கு எனக்கு அழைப்பு விடுக்கிறார். ஹல்லேலூயா! இனி ஒரு நாளும் தடைகள் உங்களை என்னை நிறுத்துவதில்லை. தேவனுடைய வார்த்தையை சுமந்து போகும் முன்பாக இருக்கிற தடைகளை தேவன் உடைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா! வசந்த வாசிக்கிற பாருங்க. தேங்க் யூ ஜீசஸ். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா! பாத்தீங்களா, சவுண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. ஹல்லேலூயா! எலும்பு எலும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமின் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. ஹல்லேலூயா! சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. கைய வலது கையெடுங்க பாப்போம், கட்டெல்லாம் அவு தெரியுங்க பாப்போம். ஹல்லேலூயா! இனி ஒன்னும் உங்களை பைண்ட் பண்ணுவதில்லை. ஹல்லேலூயா! விடுதலை ஆக்குகிற ஆவியானவர் இருக்கிற பொழுது ஒன்றும், ஒரு கட்டுகளும், ஒரு நாளும், ஒருவருடைய வாழ்க்கையிலையும், ஒரு குடும்பத்திலையும் இருப்பதில்லை. கட்டுகளை உடைக்கிற, நுகத்தடிகளை முறிக்கிற அபிஷேகம் இந்த இடத்துல இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா! இனி உங்களை ஒன்னு அப்படியே அமுக்குவதில்லை. சுகமாக்குகிறவர் இங்க இருக்கிறார், உங்களை அழைத்து போல் செல்லுகிறவர் இருக்கிறார். தேங்க் யூ ஜீசஸ். சுகமாக்குமையா இயேசுவே, நீ தொட்டால் போதும் என்ற வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் என்ற வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறு.
தொடர்ந்து சுகமாக்குவையா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுவே, தொட்டால் போதும் என்னை முடக்க முடியாது, கடலும் உடலும் என்னை முடக்க முடியாது, கடலே நடந்த கத்தர் என்னோடு இருக்கிறார், கடலும் உடலும் என்னை முடக்க முடியாது, கடலே நடந்த கத்தர் என்னோடு இருக்கிறார், கடலில் என்னை நடக்கச் செய்வார், கடலை எல்லாம் தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை மாற்றுவது உங்களுக்காக எனக்காக மாத்திரல்லுங்க, ஜனங்களை எழுப்பி விடும்படியாய், ஹல்லேலூயா, ஜனங்களுக்காக செபிக்கும்படியாய், தேசங்களுக்காக திறப்பிலே நிற்கும்படியாய். நம்ம வாழ்க்கை மாறுவது ஏதோ நாம் நன்றாக வாழ்வதற்கு மாத்திரமல்ல, அப்படியே இன்வர்டா பாக்குறத விட்டு போக்கஸ் மாற்ற முடியாது. அதான் சொல்றார், எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. வெறும் ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்ற, என் நோய்களை சுகமாக்க, என் கடன்களை தீர்த்தரும் எல்லாவற்றையும் தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் உங்கள் கவனத்தை திருப்பும்படி, ஹல்லேலூயா, His goodness will turn your focus. அவர் உங்க மேல காட்டின நன்மைகள் அப்படியே என்ன செய்யும், உங்க கரங்களும் கண்களை மாற்றிவிடும், உங்கள் கண்களை திருப்பிவிடும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை பார்க்கும்படியாய். எக்கால சத்தத்தால் வீறு கொண்டு நீ எழும்பு. Thank you Jesus. Hallelujah. Thank you Father. எக்கால சத்தத்தால் வீறு கொண்டு நீ எழும்பு, எக்கால எரியாவே கர்த்தருக்காய் எழும்பு, எக்கால சத்தத்தால் வீறு கொண்டு நீ எழும்பு, எக்கால எரியாவே கர்த்தருக்காய் எழும்பு, ஜீவனுள்ள தேவனுண்டு, கல்லு கொண்டு கவனம் உண்டு, வைராக்கியமாயி எழுப்பு, கோலியாட்டை வீட்டிலும் தேவ ஜனம் மகிழ்ச்சியாகும், கண்ணும் உண்டு கவலும் உண்டு, வராஜ்யமாயி எழும்பு, கல சத்தத்தால் வீறு கொண்டு நீ எழும்பு, கல எலியாவே கர்த்தருக்காய் எழும்பு, கல சத்தத்தால் வீறு கொண்டு நீ எழும்பு, கர்த்தருக்காய் எழும்பு, அடிமைத்தனங்கள் முடிந்துள்ளது. யாரோட கூட எதிர்த்து நிற்பதில்லை. வேண்டும் பாகாங்கள் அழிய வேண்டும்,
காரணம் பிதாவாகிய தேவன்
இயேசு என்ற நாமத்திற்குள்ளாய் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவரே பார்த்து செய்து வைத்திருக்கிறார். இயேசு 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 என்று சொல்லும் போது ஒரு பெரிய விடுதலை, இயேசு என்று சொல்லும் போது வல்லமை நம்மை ஆட்கொள்ள, விடுதலையோடு 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 இயேசுவை உயர்த்துங்க, இயேசுவை உயர்த்துங்க, இயேசுவை உயர்த்துங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லி கையெடுங்க. அப்பாவை துதிக்கிறோம், உம்மை தொழுகிறோம், தேவரே மன் கோடி தொழுகிறோம். அல்லேலூயா ஹல்லேலூயா, கன்மலையே போய் வாழ்த்துகிறோம். மகிமையின் ராஜா தீரங்களே தேவரே, உம்மை உயர்த்துகிறோம். கல்வாரியே, எங்களுக்காய் சிலுவை சுமந்தவரே, எங்களை ரட்சிக்கும்படி ஜீவனை கொடுத்தவரே, உள்ளத்து நாளத்திலிருந்து உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம், தோற்றிருக்கிறோம். ஓபுடைய மகிமையான பிரசன்னத்திற்கா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தர் நம் நடுவில் உள்ள ஆவி கொண்டிருக்கிறார். நான் போவது நல்ல, ஆவியானவர் வருவார், வல்லமையை உங்கள் மேல் ஊற்றுவார். அவர் எனக்குள்ளதிலிருந்து எடுத்து என்னை குறித்து போதிப்பதுனா என்னை உயர்த்தி காட்டுவார். அவருடைய அபிஷேகம் அல்லேலூயா, ஓ நம்மை உயர்த்த கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை வாழ வைக்க ஊற்று ஊற்றிடுமே. அவருடைய வல்லமை என்று சொல்லி கேட்க போகிறேன். வல்லமை நம் நடுவில் கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையை நம்மேல் ஊற்றப் போகிறார். ஒவ்வொரு பாத்திரங்களை நிரம்பி வழியத்தக்கதாய் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வரப்போகிறது. அல்லேலூயா, தாகத்தோடு கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் அந்த ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். ஏனே நம்மே நம்முடைய பிள்ளைகளே நம்முடைய சந்ததிகளே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் ஊற்றுகிற காலமில்லை. இந்த நாளில் எங்கள் மேலே உத்திடுமே,
உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையுரே. அற்புதங்கள் சீரலாய் நடந்திடவே அற்புதத்தினாவியே வந்திடுவே. அற்புதங்கள் சீரலாய் நடந்திடவே அற்புதத்தினாவியே வந்திடுவே. கரைகள் அந்தகாரத்தில் எல்லாரும் அந்தகார சங்கிலிகள் வருகிறவே பட்டினியை எல்லோரும் வல்லமையை இந்த நாடு உமாக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உபந்தாமல் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே மனம் கொண்டு உபந்தாமல் வல்லமை வல்லமே அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே வல்லமை 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 தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அதை கொண்டு உமக்காக வல்லமை 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 தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அதை கொண்டு உமக்காக வல்லமை 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 தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அதை கொண்டு உமக்காக வல்லமை கடைசியாய் வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட கரங்களை கட்டி கர்த்தருடைய வல்லமையை ஊற்றுகிறார், ஆக்கீதியை ஊற்றுகிறார், அபிஷேகத்தை ஊற்றுகிறார். கேளுங்க கேளுங்க கேளுங்க, வல்லமை வேண்டும், அபிஷேகம் வேண்டும், ஆக்கீதி வேண்டும் என்று கேளுங்க. கடைசி நாட்களில் மாற்றமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்களித்தீர்கள். எல்லோரும் 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 கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. தண்ணீரை ஊற்றுவேன், நிலத்தை போல நம்முடைய ஆத்மா வாசிக்கிறேன். வல்லமையை ஊற்றுவா, எல்லோரும் கரங்களை தட்டி அக்கினி மயமான நாவுகள் இறங்குகிறது. ஆரிய பாசங்கள் ஒவ்வொருவர் வேலர் வந்து அமருகிறது. எல்லோரும் கரங்களை தட்டி எல்லோரும் கத்திரங்களுக்கு கொடுத்திருக்கிற மரங்களின் படியே அபிஷேகத்தை ஆவியானவருடைய வல்லமை ஆலயத்தை மூடுகிறது. தேவ ஆவியானவர் வல்லமையை ஊற்றுகிறார், வல்லமையை ஊற்றுகிறார். தேசத்தை கலக்கும் வல்லமை, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழும்பும் வல்லமை, உலகத்தை கலக்குகிறவர்களால் உங்களை மாற்றும் வல்லமை, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் வல்லமை. ஒருவர் மேலும் ஆவியானவர் வல்லமையை ஊற்றுகிறார். எல்லோரும் கேளு, எல்லோரும் கேளுங்க. இது யாரொரு குறிப்பிட்ட நபருக்கு உரியது அல்ல. வெள்ளி காட்சி பெற வேண்டும் என்று என்பது ஒரு அனுபவம். ஏதை சபைக்கு கற்று ஜீவாய் கொடுத்த அனுபவம். எல்லோர் வேலை கற்று ஆவியை ஊற்றுகிறார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அவருடைய வல்லமை ஒருமித்த எல்லோரும் கேளுங்க. எல்லோரும் வாய்களை திறந்து எல்லோரும் கரங்களை தட்டி எல்லோரும் விடுதலையோடு எல்லோரும் கரங்களை தட்டி ஆக்கிரியை ஊற்று. எல்லோரும் கேளுங்க. ஒரு விடுதலையின் அபிஷேகம், வல்லமையின் அபிஷேகம் ஆலயத்தை மூடுகிறது. மறு
கர்த்த தாவியின் வல்லமை, பரலோக தேவனின் வல்லமை ஒவ்வொருவர் மேலு ஒவ்வொருவர் மேலு அளவாமல் கர்த்த ஊற்றுகிறார். அக்கினியை ஊற்றுகிறார், அபிஷேகத்தை ஊற்றுகிறார். விடுதலையின் ஆவியானவர் நம்மை விடுதலையாக்குகிறார். கட்டுகள் உடைகிறது, தடைகள் விலகுகிறது. கர்த்த நன்னிடத்தில் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய மகிமை ஆலயத்தை மூடி வைத்திருக்கிறது. நாட்கள் எழுப்புதலின் நாட்கள், ஏதில் எலியாவின் நாட்கள், ஏசு வாக்களின் நாட்கள், எலிசாக்களின் நாட்கள், சபேராக்களின் நாட்கள், கிதியேலின் நாட்கள், சவுலின் நாட்கள், கர்த்தருக்காய் எழுப்புகிற நாட்கள். அதற்கு அபிஷேகம் வேண்டும், அதற்கு அக்கினி வேண்டும், வல்லமை வேண்டும், அவருடைய பலன் வேண்டும், உன்னதத்தின் பலன் வேண்டும், பரிசு தாவியின் பலன் வேண்டும். நம்முடைய வல்லமைக்காக, அபிஷேகத்திற்காக கர்த்தருடைய மகிமை உங்களை மூடி வைத்திருக்கிறதே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உன்னதத்திலிருந்து வருகிற பலனா அங்கு தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருக்கிற ஒருபுறம் பரிசுத்தாவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர், பலனால் நிரப்புகிறவர், நம்முடைய ஆத்மாவில் ஒரு சிங்கத்தை போன்ற ஒரு தைரியத்தை தருகிறவர். ஏமே நல்லேலூயா. சியோன் பர்வதத்தை போல நாம் அசைக்கப்படுவதில்லை என்ற ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளாய் உருவாக்குகிறவர். ஓ, நம்மை பலப்படுத்துகிறவர். பாதாளத்தையும் வேதாளத்தையும் மேற்கொண்டு ஜெயமுள்ள ஒரு ஜீவியம் செய்யும்படி நம்மை அக்கினி ஆக்குகிற தேவன் பரிசுத்த ஆவியானவர். ஏமே நல்லேலூயா. மறுபுறம் அவர் நம்மை தேற்றுகிற கதை. ஏசு அவரை குறித்து சொல்லும் போது சொன்னா, தேற்றரவாளன் வருவார். ஓ, எவ்வளவு நல்ல வார்த்தை, தேற்றரவாளன் வருவார். அல்லேலூயா. ஆமென். அவர் நம்மை தாயை போல தேற்றுகிறவர். நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள், சபை நடுவில் தேற்றப்படுவீர்கள். எருசலேம் என்றால் சபை. இடத்தில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், நீங்கள் ஆறுதல் படுத்தப்படுவீர்கள், ஆட்சி தேற்றப்படு அவர் சகல ஆறுதலின் தேவன். நோவாவை குறித்து, ஏமே நோவா பிறந்த வேளையில் உடைய தகப்பனார் என்ன, ஏமே நாம் கையிடுகிற வேளையில் என்னுடைய இந்த வருத்தங்கள், என்னுடைய பிரயாசங்களின் நடுவில் இவன் என்னை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்ற பெயரை போட்டார். அல்லேலூயா. அவன் தேற்றுகிறவனாய் காணப்பட்டான். ஓ ஹாலேலூயா. பர்னபாஸ் என்ற பெயருடைய அர்த்தம் ஆறுதலின் மகன், தேற்றுகிறவன், ஆறுதல் படுத்துகிறான். ஓ, இந்த பெயர்களை காட்டு. பரிசுத்தாவியானவன் நம்மை இறங்கும் போது, சபை நடு இறங்கும் போது ஒரு விசேஷித்த ஆறுதல். உங்கள் சூழ்நிலைகள் எதுவாய் காணப்பட்டாலும் பரவாயில்லை, பதியை போல் அவருடைய பிரசனம் உங்கள் சிரசு மேல் இறங்கும் போது உங்கள் பாரங்கள் உங்களை விட்டு விலகு. காரணம், அவன் நம்மை விசாரிக்கிற கதை. ஏமே, விசாரித்து கவலைகளை நம்மை விட்டு எடுத்து போடுகிற கதை. ஒன்றை குறித்து கர்த்தருடைய ஜனங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். அவருடைய ஆறுதலின் பிரசனம், தாயை போல தேற்றுகிற அவருடைய பிரசனம் சபையை மூடப் போகிற ஒவ்வொருவரும் பறி போல இறங்குகிற தேவ பிரசன்னத்தை உணருவீர். இவர் ஒருவரும் வந்த வண்ணம் கடந்து செல்வதில்லை, ஒருவரும் சுமந்து வந்த பாரத்தோடு திரும்பி செல்வதில்லை, ஒருவரும் மேமே வந்த பிரச்சனைகள் வியாதிகள் கண்ணீரோடு கஷ்டங்களோடு நீங்கள் கடந்து செல்வது இல்லை. காரணம், அவர் ஆறுதலின் தேவன், சகல ஆறுதலின் தேவன். இதை ஆற்றி தேற்றுகிறவர் இந்த இடத்தில் இப்பொழுது தேற்றப்படுவீர்கள். Oh,
என்றால் யெகோவா. யெகோவா தேவனுக்கு துதி. அதுதான் ஹல்லேலூயா. ஒவ்வொரு
should die. And all Almighty God, Sarva Balamayullathiv, Innoru Atha Many Breasted God, Thayullam Konda Thandai, Hallelujah. Oh, Hallelujah. Amen. Avar Thayullam Konda Thagappan. Amen, Hallelujah. தாயை போல நம்மை புரிந்து கொள்ளுகிறவன், தாயை போல நம்மை அணைக்கிறவன், தாயை போல நம்மோடு கூட இருந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், உதவி செய்கிறவர். அவருடைய ஆறுதலின் பிரசன்னம் ஆலயத்தை நிரப்பி வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆற்றி தேற்றி விடுவிக்கிறார். ஒவ்வொருவரும் லகுவாக்கப்படுவதை உணர்கிறீர்கள். வாழ்க்கையிலே மேன்பாரங்கள் எல்லாம் விலகி ஏமேன் ஒரு லகுவான ஏமேன் ஒரு பாரத்தை நீக்கி போட்ட தேவ வல்லமையை உணர்கிறவர்கள் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுகிறோம். அவருடைய ஆறுதல் தான் மெய்யான ஆறுதல். அவருடைய ஏமே தேற்றுதல் தான் மெய்யான ஏமே நம்மை தேற்றுகிற காரியமாய் காணப்படுகிறது. மெய்யாய் கர்த்தர் நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறார். மூடி வைத்திருக்கிறது. எவ்வளவு நல்ல தேவன், ஜீவனுள்ள கர்த்தர். இவ்வளவு சமீபமாய் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் இவ்வளவு சமீபமாய் அவரை கண்டுகொண்ட பெற்ற நம்மை போல பாக்கியத்தை பெற்ற வேறே ஜாதி வேறே ஜனங்கள் யார்? மெய்யாகவே நாம் பாக்கியவதி வான்களாய் காணப்படுகிறோம். நன்றி ஆண்டவரே. கடைசியாக ஒருவரை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துவோம். வாழ்நாளெல்லாம் உயர்த்துவோம். நீர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உம்மை ஆராதிப்போம். நிற்க முடியாதவர்கள் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். விடுதலையாய் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் விடுதலையோடு காணப்பட்டு கர்த்தரை துதிங்க ஆராதிங்க. Thank you.
காத்திரு நீ ஒருவர். ஆமென். அல்லேலூயா. துதிக்கு பாத்திரு, கனத்துக்கு பாத்திரு, ஆராதனைக்கு பாத்திரு, எல்லா மகிமைக்கும் பாத்திரு. உம்மையே நாங்கள் ஆராதிப்போம், உம்மையே நாங்கள் தொழுது கொள்வோம். மகிமையின் பிரசன்னம் நம்மை மூடி வைத்திருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுகிறீர்கள். அத்தனை பேரும் பாக்கியவான். அவருடைய பிரசன்னம் நம்மை ஆசீர்வதிக்கும். அவருடைய பிரசன்னம் நம்மை விடுதலையாக்கும். அவருடைய பிரசன்னம் மேம பேரின்பத்தினால் நம்மை நிரப்பும். அவருடைய பிரசன்னம் நம்முடைய பாக்கியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளாய் இருப்பது ஒரு பெரிய ரகசியம். அதுதான் பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அவருடைய சமூகத்தினால் கற்று நிரப்பி ஆனந்தப்படுத்துகிறார், மகிழ்ச்சியாக்குகிறார். நன்றி.